முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை அந்நாள்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலரின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவின் இன்று நம்மிடையே கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் நின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபைகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டுவரச் செய்தனர் ஏலியின் இரு புதல்வர்களான ஓப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவருமே நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தைக் கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேளை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் நமக்கு ஐயோ கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை நமக்கு ஐயோ கேடு இத்துணை வலிமை மிகு கடவுளிடம் நம்மை காப்பவர் யார் இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரையேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான் அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது இஸ்ரையேலருள் முப்பதாயிரம் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு புதல்வர்கள் ஓப்னியும் பினகாசும் மாண்டனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து முடிய ஒருநாள் தொல்நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படிந்து வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரைத் தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் நீர்போயுமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதாக மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிகவும் கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்தியவர்களே அனைத்து விதமான அடிமைத்தனங்களில் இருந்தும் பாவத்தின் பிடிகளில் இருந்து ஜேசு விடுதலை அளிக்கின்றார் இதுதான் அவருடைய நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய பகிரங்க பணி தொடங்கி நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதிலே ஆண்டவர் ஜேசு பல மனிதர்களை தொடுகின்றார் அவர்கள் நலமடைகின்றார்கள் ஆண்டவர் ஜேசு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றார் முடவரை நடக்கச் செய்கின்றார் காது கேளாதருக்கு செவிஞானம் கொடுக்கின்றார் குருடர்களுக்கு பார்வை அளிக்கின்றார் இவ்வாறாக பலவிதமான புதுமைகளை ஆண்டவர் ஜேசு செய்கின்ற பொழுது மக்கள் அவரை அன்பு செய்கின்றார்கள் மக்கள் அவரை தேடிச் செல்கின்றார்கள் அவரிடமிருந்து ஏதோ ஒரு வல்லமை தங்களுக்கு கிடைக்கின்றது என்ற நம்பிக்கையோடு செல்கின்றார்கள் நம்பிக்கையோடு சென்றவர்கள் ஒரு நாளும் வருங்கையாக வீட்டிற்கு சென்றதில்லை ஏதோ ஒன்றை பெற்று கொண்டு சென்றார்கள் ஆகவேதான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஜேசு தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய செயலாலும் தான் கடவுளிடம் இருந்து வந்தவர் என்பதை அடிக்கடி மக்களுக்கு எண்பித்து கொண்டே இருந்தார் அதை பார்த்தவர்கள் அவர்களே விசுவாசம் கொண்டார்கள் நலம் பெற்றார்கள் வாழ்வு கண்டார்கள் நாங்களும் இன்றைய சமுதாய அமைவிலே பல மனிதர்களுக்கு பின்னாலே ஏமாற்றம் அடைந்தவர்களாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆண்டருடைய வார்த்தையிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஆண்டருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொள்வோம் அவர்களே விசுவாசம் கொள்வோம் அவர் எங்களுக்கு நிச்சயமாக விடுதலை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவரை பின்தொடர்கின்ற பொழுது அவருடைய வழிமுறைகளை பின்தொடர்கின்ற பொழுது அவருக்காக நாங்கள் வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் அந்த மீட்பு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம் ஆண்டவரே உம்முடைய பார்வை ஒன்றே போதும் நீர் எங்களோட எங்களோடு பயணித்தால் மட்டுமே போதும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மீட்பு பெறுவோம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து தொடர்ந்தும் மன்றாடுவோம்